வியூவர்ஸ், இன்னைக்கு நான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். பாருங்க, இது முக்கியமா வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. இப்போ வந்து பாருங்க, இந்த ஒரு டம்ளர்ல வந்துட்டு நான் அரிசி போட போறேன், இட்லி அரிசி போட போறேன். நீ எந்த டம்ளர் வேணுமோ அதே டம்ளர்ல தான் உளுந்து போடணும். பாருங்க, இப்ப இந்த டம்ளர்ல வந்துட்டு நான் 3 டம்ளர் அளவு இட்லி அரிசி போட போறேன். அரிசி போட்டீங்களே அதே டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மூணா பிரிச்சிருக்க பாருங்க. இப்போ இந்த டம்ளர்ல வந்துட்டு நீங்க ஒரு டம்ளர் அளவு அரிசி போட்டீங்க அப்படினா இந்த ஒரு இங்க பாருங்க ஒரு பாட் அளவு மட்டும் நீங்க உளுந்து போட்டா போதும். பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் நீங்க உளுந்து போட்டீங்கன்னா போதும். ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் போட்டீங்க அப்படினா இந்த அளவுக்கு. மூணு டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு நீங்க உளுந்து போடலாம். நீங்க எந்த டம்ளர் எடுத்துக்கறீங்களோ அதே இந்த மாதிரி மூணா பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் இந்த டம்ளர்ல வந்து 3 டம்ளர் அளவு அரிசி போட்டேன். சோ 1 டம்ளர் அளவுனா உளுந்து போட போற பாருங்க. இதே டம்ளர்ல நீங்க 5 டம்ளர் அளவு அரிசி போடுறீங்க, இட்லி அரிசி போடுறீங்க அப்படினா 1.5 டம்ளரை விட கொஞ்சம் அதிகமா நீங்க உளுந்து போட வேண்டியதா இருக்கும். இப்போ வந்து நான் 3 டம்ளர் அரிசிக்கு இந்த 1 டம்ளர் அளவு உளுந்து போடுற பாருங்க. இவ்வளவுதாங்க. இப்போ இந்த உளுந்து கூட நாம 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் போடலாங்க. இத வந்து நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு அப்புறமா நாம அரைக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினாவே இதுக்கு போதுங்க. அதுக்கு மேல ஊறணும்னு அவசியம் இல்ல. நிறைய பேர் வந்து நைட்டே ஊற வச்சிருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மாவு கரெக்டா வராதுங்க, அந்த பதத்துக்கு வராது. சரி, இப்போ நாம ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அரிசி நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க உளுந்தும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நாம உளுந்த வந்து ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல போட்டு எடுத்துடலாம். பாருங்க இட்லி மாவு அரைச்சாச்சு. இப்போ இத வந்து நாம ஓவர் நைட் வைக்க போறோம். நாளைக்கு நாம ஓபன் பண்ணி பாப்போம். நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்றத பாப்போம். வியூவர்ஸ் குட் மார்னிங். இப்போ பாருங்க டைம் சரியா 7:30 AM ஆச்சு. நேத்து ஈவினிங் நாம அரைச்சு வச்ச மாவு இது. பாருங்க எப்படி புளி ஏறி உப்பி வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாவுல உங்களுக்கு இட்லியும் தோசையும் செஞ்சு காட்டுற பாருங்க. கொஞ்சம் கரெக்டா இப்படி வைக்காம கொஞ்சம் இப்படி திருப்பி இப்படி வைங்க. இப்படி வச்சீங்கன்னா இட்லி உங்களுக்கு நல்லா வரும். இது ஒரு சின்ன ட்ரிக். பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நாம இட்லியை வச்சிடலாம்.